ஹாய் மக்களே, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னடு பார்த்தீங்கன்னா வீடியோ தூக்கிட்டு வந்தால் வீடியோ எடுக்கணும்ட்டு. இப்போ இன்றைக்கு சண்டே, சண்டே வந்து ஸ்பெஷல் டே, ஃபன் டே. அதோட ஸ்பெஷல் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா டே ஃபுல் டே வீக்கெண்ட் தானே. அப்போ இன்றைக்கு பிரியாணி பண்ண போகிறேன் நான். பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி. தம் பிரியாணி மீன்ஸ் தம் போட இல்லாது, இதில் வந்து ஒரு அளவுக்கு பிரியாணி பண்ணுவேன். ஸோ இப்போ எல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சி வச்சுட்டேன், அரைச்சாச்சு. தக்காளி ரெடி பண்ணியாச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ டைம் போயிட்டு 12 மணி ஆகிடுச்சு. கத்தி ஷார்ப்பாக இருக்கும். இப்போ எப்படின்னா கட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் இதை எடுப்போம். இது வந்து வாசுமதி அரிசி. ஏன்னா வாசுமதியில் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கும். அப்போ அதால் வாசுமதி அரிசி வாங்கிட்டு வந்தேன்னா. ஓகே, இதை அரிசியை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முதல் சிக்கனை ஸ்டார்டிங் வந்து சட்டியை வைக்கிறோம். அரோகரா வச்சுட்டு டகத்து கத்துக்கிட்டு எரியுது. இப்போ வந்து ஓகே, எண்ணெய் போதுமான அளவு விட்டாச்சு. விட்டுறாரு தண்ணி வைப்பாரு. நான் மேலே ஏறி உட்காந்து தான் வீடியோ பண்ணி. இது வந்து அஞ்சரப்பட்டி. அஞ்சரப்பட்டியில் வந்து தெரியும் ஜீரகம், சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம். இந்த நது எல்லாத்தையும் எடுத்து அஞ்சு அஞ்சு இதையும் போட்டுருவோமா? எனக்கு போகுது. வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிவிட்டது. வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிட்டு இப்போ வந்து தக்காளி போட போகிறோம். அதுக்கு பிறகு கருவேப்பிலை வந்து பச்சையாக இருக்கணுன்றதுக்காண்டி அதை இன்னும் போடலை நான் வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து வதங்கிட்டு, தக்காளி வந்து வதங்கி படியாக கூல் ஆகிட்டுது. இனி வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் இதை வந்து சேர்க்க போகிறேன். சிக்கன் போட்டாச்சு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துட்டோம். அரிசியை கழுவி ஊற வச்சிருக்கிறோம். இப்போ தான் அந்த உப்பு போட போகிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் உப்பு போட்டதுக்கப்புறம், உப்பு போட்டதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை போட்டுட்டேன். அந்த அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா எப்படின்றத ப்ளாக் போடலாமா? அதை போடுவோம். அது அது சீக்கிரம் தனியாக தான் போடணும். தயிரை போட்டுட்டேன். தயிர் போடுறோம். இனி வந்து தண்ணியை விட்டு அரிசை போட வேண்டியதுதான். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டே இருந்தா இப்படி போடுங்க, ரசிக்கிறீங்க. காலையில் வேற தயிர் தான் கொடுத்தீங்களா? டைஜஸ்ட் ஆயிடுச்சு சீக்கிரமா. அரிசி எழுந்தினான். இந்த கப்பால் 2 கப் இருந்தது. அப்போ நான் வந்து எப்படின்னு சொன்னால் 4 கப் தண்ணி விட போகிறேன் இதால். ஓகே, 2, 3. இப்போ அரிசியை போட போகிறேன். எண்ணியான பிரியாணியை அதுதான் ரெடி பண்ணிட்டாங்க.
தட்டில் கொஞ்சம் போடுங்க. சாப்பிடுவோம். ஆமாம் அவ்வளோதான், எனக்கு பசிக்குதுன்னு அப்போத்துலேருந்து. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு அவரே டேஸ்ட் பண்ணிட்டு. நான் இப்போ வந்து எனது கணவர் செய்த பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சுடுது, சுட சுட இருக்குது. வாய் சிக்கிறது. ம், சொல்லுங்கள் எப்படி இருக்கு? சிம்பிளாக செஞ்சாலும் நல்லா இருக்கு. உண்மையா சத்தியமா? சத்தியமா சூப்பரா தான் இருக்கு. கலர் பத்தல நீங்க, பட் நம்ம நம்மளோட இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். மஞ்சள் தூள் கலர் தான் வரும் பிரியாணிக்கு, நம்ம கலர் போடலையே. நல்லா இருக்கு. ஃபைனலாக வந்து பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து ஒரு பிரியாணி வித்தின் 10 to 15 minutes பண்ணிடலாம். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெளியில் கிளம்புறோம். ஸோ அதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி சண்டே, ஒரு இம்பார்ட்டண்டான ப்ளாக் தான். ஸோ அதையுமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து நான் வந்து பாசுமதி ரைஸில் பிரியாணி முடிச்சிட்டேன். இந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற அவரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருக்கு, உண்மையாகவே நல்லா இருக்கு. காலையில் டயட் ஃபுட் பண்ணாரு, பாசிப்பயிறு காலையில், இப்போ தம் பிரியாணி. மக்களே நீங்களும் பாருங்கள், நான் பண்ணின முறை வந்து சரியாக புள்ளையான்னு தெரியலை, பட் நான் இப்படி தான் நார்மலாக யூஸ்வலாக பண்ணுவேன். இப்படி தான் அங்கே ஸ்ரீலங்காலையும் அப்படி தான் பண்ணுறேன் நான். ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய சட்டியை வச்சு அந்த இந்த அடுப்பில் பண்ணுவோம். என்னது, விறகடுப்பில் பண்ணுவோம். பண்ணிவிட்டு மேலே தம் போட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரை எடுப்போம். ஆனால் இங்கே வந்து விசிலில், குக்கரில் வச்சு விசிலில் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தா உண்மையாகவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இது. நான் இப்போ நெய்யை போட்டு பிரட்டுவோம்ட்டு பார்த்தேன்னா நெய் வந்து இல்லாமல் போயிட்டு தான் பார்த்தாலும். நெய் இருக்கா? நெய் இருக்கு. அப்போ நெய் விட. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் செய்த முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து, நீங்களும் செய்து பார்த்து அந்த டேஸ்ட்டை வந்து அனுபவிச்சு டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு ஆள் அனுபவிச்சு டேஸ்ட் பண்ணுற அது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. மீண்டும் இந்த இன்னொரு இப்படி ஒரு சமையலோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பிளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கானதில் வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye-bye, see you. Bye. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டன் அமர்த்தினீங்கன்னா தான் அடுத்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்குது. ஸோ பாய் பாய் பாய்.